இல்ல வேண்டாம் ஜி படம் நல்லா இல்ல இங்க ஒரு யூத் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கல அத போய் டிஸ்டர்ப பண்ணிட்டு படா நிறைய பொண்ணுங்களை பொண்ணுங்க பசங்களை ஏமாத்துறாங்கல்ல அதுக்காக வந்துட்டு பசங்க பகீரான்ற ஒரு இதில் இது பண்ணுறாங்க நல்லா இருக்கு ஓகே இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளவோ இந்த மாதிரிலாம் வந்துருக்குது இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது அப்படின்னா இல்லை கொஞ்சம் கிளாமராக காட்டியிருக்கிறதுனால அப்படி தெரியுது எல்லாத்துலேயுமே பீஃப் பண்ணி தான் போட்டிருக்காங்க டைலாக் எல்லாமே நல்லா தான் இருக்குது இல்லை அந்த அளவுக்குனா இல்லை இது ஓகே தான் பொண்ணுங்களை பழி வாங்குறது தான் கான்செப்ட் லவ் பண்ணி ஏமாத்துகிற பசங்களை பழி வாங்குறது தான் படம் நல்லா தான் இருக்குது ப்ரோ எல்லாரும் பார்த்த படம் தான் ப்ரோ பார்த்தப்படியே திருப்பி போட்டிருக்காங்க அவ்வளோதான் ப்ரோ இது என்னது மன்மதன் அப்புறம் டெடி அப்புறம் அன்னியன் அதெல்லாம் மூணுத்தையும் மிஸ் பண்ணி போட்டிருக்காங்க அவ்வளோதான் ப்ரோ பிரபுதேவா தான் ப்ரோ வேறு எதுவுமே இல்லை வேறு அளவுக்கு அவ்வளோதான் ப்ரோ படத்தை ஃபேமிலியாக தான் பார்க்க முடியாது நம்ம அப்படியே பசங்க அதுமாதிரி தான் பார்க்க முடியும் அவ்வளோதான் ப்ரோ ஆமாம் ப்ரோ தான் ஃபுல்லாக பிளட்டு வைலண்ட்டு அந்தமாரி தான் படம் ஸோ அப்படி தான் போகும் படம் ஆமாம் சைக்கோ ஃபஸ்ட் ஆஃப்லேயே நீங்கள் பார்க்கும்போது ஹீரோனி தலையை வெட்டிடுவானுங்க அப்புறம் என்ன சொல்கிறது அந்த அளவுலாம் ட்ரைலரில் காட்டுற அளவு தான் ப்ரோ மிச்சம்லாம் பிளட்டு அந்தமாரி இதனால தான் அது ஏ சர்டிஃபிகேட்டு ஸோ வேறு அளவுலாம் இல்லை ப்ரோ படத்தில் பாட்டு கூட என்ன அவ்வளோவா கூட இல்லை ப்ரோ பிரபுதேவாக்கு மட்டும் தான் பாட்டு படத்தில் அந்தமாரி தான் போயிட்டுருக்கு வேறு எந்த மாரிலாம் இல்லை படத்தில் ஏ சர்டிஃபிகேட் படம் தான் ஆனால் வந்துட்டு அடல்ட்டு கண்டென்ட் சீன்ஸ்னால் எதுவும் காட்டல சீன்ஸ் மீன்ஸ் ரொம்ப காட்டல ஓரளவுக்கு காட்டுறாங்க அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரிலாம் வருது பட்டு பேசுறது வச்சு அடல்ட் கண்டென்ட் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ரொம்ப அசிங்கமாக பேசுறது அதை பற்றி பேசுறது அந்த மாதிரி இல்லை தான் சொல்கிறேன் நான் அந்த ட்ரெய்லரில் காட்டுற அளவுக்கு மேட்ரு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்னால் எதுவும் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரி எதிர்பார்த்து வர வேணாம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது படம் இது வந்துட்டு சைக்கோ த்ரில்லர்னு நினச்சி வந்தோம் நான் அந்த கண்டென்ட் சீன்ஸ்க்காக வரல அந்த சைக்கோ த்ரில்லராக இருக்கும் படம் அப்படின்னு நினச்சி வந்தோம் விறுவிறுப்பாக போவோம் அப்படின்னு நினச்சி வந்தோம் பட் அந்த மாதிரி இல்லை இந்த ராட்சசன் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நினச்சோம் அந்த மாதிரி இல்லை நிறைய த்ரில்லிங்காக இருக்கிற சீன்ஸ் எல்லாம் காமெடி பண்ணி வச்சுருக்காங்க படத்தில் நல்லா தானே இருந்துச்சு படம் ஒன் டைம் பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை பிரபுதேவன் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக ட்ரைலர் பார்த்து தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் ஓகே என்டர்டெயின்மெண்ட்டும் நிறைய இருக்கும் ஒரு இதுவும் இருக்கும் ரானஸ் இருக்குன்னு பட் ஆனால் என்டர்டெயின்மெண்ட் கம்மி தான் ஒரு பாட்டு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்தது இந்த பட்டுக்கோட்டை அம்மாலு செகண்ட் ஹாஃபில் இருந்து அது ஆக்டிங் பிச்சர் ஒரு நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ஓகே ஓகே அப்படின்னு இல்லை ஏசர் பேர் நிறைய இது சென்சார் பண்ணி இதுதான் வார்த்தைகள் எல்லாமே சென்சார் பண்ணாங்க பட் ஆனால் வீடியோ விஷுவல்ஸ் படி அவ்வளோலாம் எதுவுமே இல்லை அது மைனஸாக இது சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் மைனஸ் தான் ப்ரோ கொஞ்சம் கதி விட்டு வெளில போன மாதிரி இருந்தது பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது அப்படியே ஒரு கம்பேக் கொடுத்தாங்க ஆமாம் ஆமாம் நிறைய கெட்டப்பில் வந்திருந்தார் அவர் கடைசியில் வந்து அவரோட அவர் பண்ண தப்பை மெசேஜ் பண்ணி ரியலைஸ் பண்ணது ஒரு நல்ல கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவ்வளோ இல்லை ப்ரோ நான் லேட்டாக பேர்ட் வேர்ட்ஸ்லாம் பேட் வேர்ட்ஸ்லாம் பீப் பண்ணிட்டாங்க அவர் வெறும் அது பண்ணுறது அது மட்டும் சொல்கிறாரு அது மட்டும் தான் இருக்குது மற்றபடி அது வெறும் கொலை பண்ணுறது 18A இருக்குது ரொம்ப ரூடாக ப்ரூட்டலாக காட்டுறாங்க அது மட்டும் தான் மற்றபடி 18+1 இல்லை பிரபுதேவா தான் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு ஒன் மேன் ஷோன்னு சொல்லலாம் நல்லா பண்ணியிருக்காரு அவர் மட்டும்தான் ஹீரோயின்ஸ் நிறைய இருக்காங்க நான் எம்ஏரா டஸ்டர் அவங்க மட்டும் தான் நிறைய இருக்காங்க மற்றவங்களாம் கம்மி தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போடுறாங்க டெல்ட்டு கண்டென்ட் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ சைக்கோ பார்த்தா இப்போ நிறைய படம் சைக்கோ ஆ ஆமாம் ஆமாம் நானும் அடல்ட் ஃபிலிம் நினச்சி தான் வந்தோம் அடல்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருந்தது பட் லைட்டாக ஒரு இது இருந்தது கொஞ்சம் நிறைய மிஸ் ஆச்சு கண்டென்ட்லாம் இன்னும் 18+ வச்சிருக்கலாம்னு வந்து சரி இதுவும் நல்லா தான் இருந்தது சைக்கோ கில்லராக பார்த்தா நல்லா படம் தான் சைக்கோ கில்லர் தான் எப்பவும் இருக்கிற இந்த கருப்பு ரோஜா சிவப்பு ரோஜாக்கள் மன்மதன் இந்த மாதிரி ஏமாத்துகிற பொண்ணுங்களை தேடி கொள்கிற ஒரு ஹீரோ கிளைமேக்ஸில் அவரை திருத்தும் ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இந்த யூத்துக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ லவ் டுடே படம் பார்க்குறோம் லவ் டுடே படம் வந்து அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் எது இருந்தாலும் சரி அது வந்து இப்போ இருக்கிற யூத்துக்கு செட் ஆகுதுல்ல அந்த மாதிரி இப்போ இருக்கிற யூத் சென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாய் பெஸ்டி இதுலேயும் டபுள் மீனிங் டைலாக்ஸ் இருக்குது அந்த இதெல்லாம் இருக்குது ப்ரூச்சுவல் கில்லிங்ஸ் அதெல்லாம் இருக்குது ஒருத்தன் ஏன் கொல்றான் அந்த சைக்கோபாத்துக்கு ஒரு ரீசன் இருக்குது அது அது ஒரு ஜானரு படம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் நல்லா இருக்குது பார்க்கலாம் ஜாலியாக பார்க்கலாம் ரெண்டரை மணி நேரம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் குழப்பம் என்ன இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலாக ஓகே இதை தான் அவங்க சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெகுலர் அந்த சைக்கோபாத்ஸ்னால் அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகும் இந்த விஷயம்லாம் அவங்க பார்த்தா டிஸ்டர்ப் ஆவாங்க அந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் இருக்குது அதனால் வந்து கிளைமேட்ஸில் என்ன நடக்குது எப்படி மாறுறாங்க இது யூஸ்வல் தான் ராட்சசனில் வர மாதிரி யூஸ்வல் தான் அவங்க மனநிலையை உடச்சா வந்து சைக்கோபாத்ஸ்லாம் இதாகிடுவாங்க சயின்டிஃபிக்கலாக அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க
இல்லை ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலான்னு வந்தது. படத்தில் ஒன்றும் இல்லை, வேறு சொல்ல ஒன்றுமே இல்லை. இல்லை எந்த விஷயமே பிடிக்கல படத்தில், படம் சரியா இல்லை, சரியாக எடுக்கலை. ஒரு சாதாரண ஸ்டோரி, ஒரு ரிவென் ஸ்டோரியை ஒரு காமெடி வைக்கணும் அப்படின்னா ஒரு புது டைரக்டர் கூட நிறைய யோசிப்பார்னு நினைக்கிறேன். இவர் நல்ல ஒரு அடல் காமெடி கொடுத்த ஒரு ஆல்ரெடி திருச்சியாளர் இந்த ரன் படம். ட்ரிபிள்யோ தவிர்த்துலாம், அதை அதை பற்றி பேச வேண்டாம். பட் இந்த படம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை பிரதர். அதுலேயாவது யுவன் சங்கர் ராஜாவது காப்பாற்றிருப்பார் ட்ரிபிள்யில, இது அது கூட இல்லை. அப்படியாவது இருக்கும்னு நினச்சேன், அதுவும் இல்லையே. அப்படியாவது இருக்கும்னு நினச்சேன், சரி ஏதாவது ஒன்று ரெண்டு வச்சுருப்பாங்க, ஒன்று ரெண்டு காமெடிக்காக சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸ்டார்டிங் யூடியூப்பில் ப்ராங்க் பண்ணுற வீடியோஸ் போட்டானுங்க, அதுக்கு சிரிச்சுட்டு இருந்தேன். எண்டு கார்டு படமோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு வந்தேன். இது ரெண்டுக்கு தான் சிரிச்சேன் உள்ளே போய், அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி பசங்க வந்தாங்கன்னா ஃபுல்லாக டிசப்பாயின்ட்மெண்ட் தான். அந்த மாதிரி சீனே கிடையாது. ட்ரெய்லரில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, ஒரு ஹீரோயின் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் அந்த சோஃபாவில் உட்காடுறது, அதை விட இன்னொரு ஒரு காஸ்டியூம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அஹா ஹூஹா அந்த மாதிரி சீனாக இல்லை, இது டமால் டுமால் சீனாக இருந்துச்சு. ஆக்ஷன் தான் ஃபுல்லாக. பர்ஃபார்மன்ஸாக பிரபுதேவா மிரட்டிட்டாரு. அதேமாதிரி அந்த அநேகன் படத்தோடைய ஹீரோயின் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. மற்றபடி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸாக மற்ற ஹீரோயின்ஸ் வராங்க, அவங்களுக்குலாம் என்ன ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்களோ அவங்க அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் வர சீன்ஸ் நல்லாயிருக்கு. அப்புறமா பிரபுதேவா அவரோட ஆக்ஷன் சூப்பராக இருக்குது, அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது படத்தில். டோட்டல் மைனஸ் தான்வா, ஃபஸ்ட் ஹாஃபே மைனஸ் ஆகாம தான் இருக்குது. ரொம்ப எல்லாமே நிறைய கட் பண்ணி கட் பண்ணி எங்களுக்கு புரியாத மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப், அப்புறமா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ண பிறகு தான் புரியுது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் புரியவே இல்லை, ரெண்டு பேராக இருப்பாங்களா மூணு பேர் இருப்பாங்களா அந்த மாதிரி தான் தோந்து. ஆனால் அதனால் செகண்ட் ஹாஃப் அப்புறமா டைரக்ட் மீனிங்காக தான் இருக்குது, டபுள் மீனிங்னா இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் பீப் போட்டிருக்காங்க, டைரக்டாக தான் இருக்குது, எதுவுமே டபுள் மீனிங்னா பெஸ்ட். ஓவரால் ஒரு ஆவரேஜான ஒரு படம் பார்த்த ஃபீல். 2K கிட்ஸுக்குலாம் வந்து பிரேக்கப் ஆகி உடஞ்சி போயிருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து டெட்டால் போட்டு தேத்துற ஒரு படமாக இந்த படம் இருக்கும்.